ஹலோ குட்டீஸ், நம்ம ரிசோர்ஸஸ் லெசனில் இருந்து ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி ஒன், இது நமக்கு சிக்ஸ் ஸ்டாண்ட் புக்கில் இல்லையா, பார்க்கலாம். பாருங்கள், ஆக்டிவிட்டி ஒன் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் தி ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங். சர்க்கிள்னால் என்ன பண்ணணும், ரவுண்ட் பண்ணணும். ரிசோர்ஸஸ்னால் வளங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதோ அதுதான் ரிசோர்ஸஸ். நெசசரி ஃபார் கார்டனிங், கார்டனிங்னா என்னது, ஒரு செடியெல்லாம் விளைய வைக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி. Soil, seeds, a piece of land, computer, saplings, flower pots, manure, textbook. இதில் எதெல்லாம் உனக்கு not necessary for gardening, எதெல்லாம் உனக்கு gardening தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாயில் அப்படின்றது என்னதுன்னா, கையில் மண் வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் சாயில். சீட்ஸ்னால் என்னென்னா, இந்த அதுக்கு கீழே அப்படியே பிக்சரில் பாருங்கள், விதைகள், கொட்டைகள், விதைகள் சொல்லுவோம், அதுதான். A piece of landனா சென்ட்ரலில் லாஸ்ட் பிக்சர் பாருங்கள், ஒரு நிலம். கம்ப்யூட்டர்ஸ் அப்படியே அந்த சாயிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. சாப்லிங்ஸ் அப்படின்றது லாஸ்ட் பிக்சர், ரைட் சைட் லாஸ்ட் பிக்சர் பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த வந்திருக்கக்கூடிய செடிகள், அதுக்கு தான் நம்ம சாப்லிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளவர் பாட்னா பூ எல்லாம் வச்சுக்கிறது யூஸ் பண்ணுற ஜாடி. மேன்யூர் அப்படின்னா அந்த செடி நல்லா வளர்கிறதுக்காக உரம் போடுவோம் இல்லைங்களா, அங்கே அதுக்கு பக்கத்தில் மேலே பிக்சரில் பாருங்கள், அந்த சாணம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல குவிய வச்சு அதுக்கப்புறம் அது பல நாள் கழித்து அதை எடுத்து உரமாக போடுவாங்க. ஸோ அது இயற்கை உரம். தென் டெக்ஸ்ட் புக், புத்தகங்கள். ஸோ இப்போ இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுது. இப்போ உடனே அவங்க புக் எடுத்து எதெல்லாம் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங் அப்படின்றது அப்படியே ரவுண்ட் போட்டு வச்சுருங்க. பை பை.